ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க? ஏ ஹரிணி, அந்த ஃபாரின் காரி மேரி வந்துட்டா, ஆடி போய் ஜாலியா விளையாடலாம். உனக்கு நாடி, அந்த ஃபாரின் காரி மேரிய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ அவ ரொம்ப நல்ல பொண்ணுடி, எனக்கு நிறைய ஃபாரின் சாக்லேட்லாம் கொடுத்துருக்கா தெரியுமா? அவள் எதுவும் சொல்லாதடி, ரொம்ப பாவண்டி அவ. அதான பார்த்தேன், உண்டே உட்காந்து அமைக்கிட்ட போல இருக்கு. எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து தரவே இல்லையே. இல்லடி, நான் உனக்கு கொடுக்கலாம் தான் நினைச்சேன். அப்ப நீ உங்க வீட்டுல இல்ல, எங்கயோ வெளியில போயிட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் நானே சாப்பிட்டுட்டேன். அதான பார்த்தேன், ஏதாவது கொடுத்தாதான நீ நல்லா பேசுவ. போடி, எனக்கு நீ சாக்லேட்டே தரல இல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. வீட்டு அவன் நாளை கூட தரேன்னு சொல்லியிருக்கா. அவங்க வீட்டுல நிறைய ஃபாரின் சாக்லேட் இருக்குடி, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இப்பவா போய் விளையாடலாம். சரிடி, நாளைக்கு எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் நானு. அப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன். ரெண்டு பேரும் என்ன சீக்ரெட் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேரி, என்ன லேட் விளையாடலாம் பேசிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் பேசல. ஹோ, அப்படியா? என்ன லேட் விளையாட போறீங்க? பல்லாங்குழி விளையாடலாம்டி. என்ன குழி? பல்லாங்குழி. பல்லாங்குழி? வாட் பல்லாங்குழி? வா, உனக்கு நான் பல்லாங்குழினா என்னன்னு காமிக்கிறேன். ஹே, இது என்ன வுட்ல செஞ்சிருக்காங்க, ஓட்டை ஓட்டையா இருக்கு. ஏ மேரி, இதுதான் பல்லாங்குழி, இதுல வந்து நிறைய கொட்டை எல்லாம் போடுவோம். ஹோ, அப்படியா? இதுல எப்படி விளையாடுறது? இந்த மேரி என்னடி சும்மா முந்திரி கொட்டை மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்கா? இருடி, வெயிட் பண்ண சொல்றேன். ஏ விட்ரி, அவ ஃபாரின் காரிடி, அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நம்ம தான் சொல்லி தரணும். நம்ம அவ ஊருக்கு போனா நமக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல, அப்ப அவ தான் நமக்கு சொல்லி தரணும். விட்ரி, இதெல்லாம் கோச்சிக்காதடி. ஃபாரின் சாக்லேட் கொடுத்துட்டாங்க, அவளுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியடா. ஏ, நான் சொல்லி தரேன்டி. ஏ மேரி, இதாண்டி மச்ச கொட்டை, எப்பவும் புளிய மட்டை போட்டு தான் விளையாடுவோம். இப்ப காலி ஆயிடுச்சு, நிறைய விஷயம் பச்சை பச்சையா தான் சாப்பிடுவாங்க, அதனால இது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு எடுத்து நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். வா, இது பாக்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு. ஒன்னே ஒண்ணு எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். வேணாம் மேரி, நாங்க சொல்றதை கேளு, இத பச்சையா சாப்பிடாத. வீட்டுல பாத்துக்கலாம். வாவ், பாக்கவே ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. ம் 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 ம். ஐயோ, தொண்டையில மாட்டிக்கிச்சு. ஐயோ, ஹெல்ப் ஹெல்ப், எனக்கு யாரா ஹெல்ப் பண்ணுங்க. எமர்ஜென்சி, ஆம்புலன்ஸ் வாங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. சொல்ல சொல்ல கேட்காம எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இல்ல, இப்ப பாரு எவ்வளவு அவஸ்தப்படுறேன்ட்டு. சரி இருடி, அப்படியே உட்காரு, எங்க ஆண்டி நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். யார் அந்த ஃபாரின் கார மேரியா? சரி சரி, இதோ வர வர, பயப்படாதீங்க. ஹெல்ப் 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 மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இருமா, ஒன்றும் ஆகாது, பயப்படாத, தைரியமா இரு. ஒன்றும் இல்லை, முதுகில் ரெண்டு தட்டு தட்டுனா சரியா போயிடும். ஐயோப்பா ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நான் ரொம்ப பயந்துட்டேன், என் உயிர் போயிடுமா, நான் ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எங்கள் ஊர்லெலாம் இப்படி நடந்திருந்தா கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் வச்சு கூப்பிட்டு போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப பெரிய கேஸ் ஆகிருக்கும் இது. எங்கள் ஊர்லெலாம் இதுக்கெல்லாம் போய் யாரும் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்கம்மா, சும்மா தண்ணியை குடிச்சிட்டு பின்னாடி ஒரு ரெண்டு தட்டு தட்டினா சரியாக போயிடும். இதுக்கெல்லாம் கவலைப்படாத என்ன. சரிம்மா, பார்த்து பத்திரமா விளையாடுங்க, நான் போயிட்டு வரேன். ஐயா, நான் இப்ப நல்லா இருக்கேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐ அம் ஆல் ரைட். ஓகே மேரி, நம்ம நாளைக்கு விளையாடலாம். இப்ப நீ வீட்டுக்கு போ. பாவம், இப்ப நீ ரொம்ப பதட்டமா இருக்கல, வீட்ல போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு வரப்ப அப்படியே மறக்காம எனக்கு சாக்லேட் எடுத்துட்டு வந்துறேன்னா. இவ திருந்தவே மாட்டா. எது எப்படி போனாலும் உங்களுக்கு சாக்லேட் தான் ரொம்ப முக்கியமா போச்சு. அப்படினா நமக்கு ஒரு சாக்லேட் கூட தரவே மாட்டேங்கறாளே. தனியா ஒளிய வச்சு திருட்டு தரமா சாப்பிட்டறா. இவள என்ன பண்றேனே தெரியல. சரி, நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மொச்சக்கொட்டை சாப்பிட்டு, நான் வீட்டுக்கு போறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.